السلام عليكم ورحمة الله وبركاته. ديلي ون حديث نمبر 620 رمضان فارت 21 حديث النبي قال أنس بن مالك رضي الله تعالى عنه ورغل أن رسول الله صلى الله عليه وسلم ترك قتل بدر سلاسة الله من ترتودر صلى الله عليه وسلم أورغل பத போர்க்களத்தில் எதிரிகளிலிருந்து கொல்லப்பட்டவர்களை அவருடைய சடங்கங்களை மூன்று தினம் அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த பதிலேயே அவருடைய சடலங்கள் அப்படியே விட்டு விடப்படுகிறது. மூன்றாவது தினத்திற்கு பிறகு சும்ம அத்தாஹும் ஃபகாம அலைஹிம் ஃபனாதாஹும், மூன்றாவது தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அவர்கள் மூன்று தினம் கடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சடலங்களுக்கு அருகில் வருகிறார்கள். வந்து அவருடைய சடலங்களுக்கு அருகில் நின்று கொண்டு ஃபனாதாகும் அவர்கள் இவ்வாறாக அழைக்கிறார்கள், ஃபகாலியா அபா ஜஹல் இப்னு ஹிஷாம், ஓ அபூ ஜஹலே, ஹிஷாமின் மகன் அபூ ஜஹலே என்று அழைத்தார்கள். பத்ர் போர்க்களத்தில் சடலமாக கிடக்கக்கூடிய அபூ ஜஹலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். يا أمية بن خلف، أو خلف مغن أمية، يا عتبة بن ربيعة، أو ربيعة بن مغن عتبة، يا شيبة بن ربيعة، أو ربيعة بن مغن شيبة، ينر صلى الله عليه وسلم أورغل عند مكة قريش ودي تلي ورغل آغيركم أبو جهل أمية عتبة شيبة இவர்களெல்லாம் அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறினார்கள், கது வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு வாக்குறுதி அளித்ததை நீங்கள் அடைந்து விட்டீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அலைஸ கது வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு எதை வாக்குறுதி அளித்தானோ அதை நீங்கள் அடையவில்லையா? காரணம் ஃபஇன்னி கது வஜத்தும் மா வஅதனி ரப்பி ஹக்கா, நான் என்னுடைய ரப்பு எதை என்னிடத்தில் வாக்குறுதி அளித்தானோ நான் அதை அடைந்து விட்டேன். நான் இந்த துனியாவில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு எதையெல்லாம் சொன்னேனோ அது நீங்கள் இப்போது அனுபவிக்கவில்லையா, உங்களுக்கு கிடைக்கவில்லையா, நீங்கள் அடைந்து விட்டீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாக்கில் அர்த்தம் உண்டு. உடனடியாக இந்த சடலங்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இதை உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். ஃபஸமிஅ உமரு கவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தைகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாசகங்களை, இவர்கள் சடலங்களத்தில் பேசுவதை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டவுடன் ஃபகாலா, அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ் கைஃப யஸ்மஉ வ அன்னா யுஜீபு, நாயகமே யா ரசூலல்லாஹ், அவர்களால் எப்படி கேட்க முடியும், அவர்கள் எப்படி பதிலளிப்பார்கள், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படிதான் பதிலளிப்பார்கள் நபியே, அவங்க எப்படி கேட்பார்கள் நபியே, ஒக்கது ஜெய்யஃபோ, அவர்கள் சடலங்களாகிவிட்டார்களே, அவர்கள் செத்து மடிந்து சடலமாகிவிட்டார்களே, அவர்கள் சடலமாகிவிட்டார்களே நாயகமே யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், காலம் வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா அந்தும் பியஸ்மா அலிமா அகூலு மின்ஹும், என்னுடைய இந்த நெப்சினுடைய அதிகாரம் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, மா அந்தும் பி அஸ்மா அலிமா அகூலு மின்ஹும், உங்களை விட மிக நன்கு கேட்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். யார் இந்த சடலங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய போது உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், அவங்க எப்படி கேட்க முடியும், உயிரற்றவர்களாக அவர்கள் டெட் பாடியாக தானே படுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே இல்லாம உயிரற்றவர்களாக இருக்கிறாங்களே, இவங்க எப்படி கேட்க முடியும் என்று கேட்டபோதுதான் சொல்லுவார் சொன்னாங்க, உங்களை விட மிக நன்கு கேட்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். உயிரோடு இருப்பவர்களை விட மிக நன்கு கேட்பவர்களாக இந்த செத்து மடிந்தவர்கள் கேட்கிறார்கள். வலாக்கின்னஹும் லா யக்திரூன அய்யுஜீபு, இருப்பினும் அவர்களால் பதிலளிக்க அவர்களால் முடியவில்லை. நான் சொல்லுவதை நன்கு கேட்கிறார்கள், ஆனால் அவர்களால் பதிலளிக்க முடியாது. சும்மா அமர பிஹிம் ஃபஸுஹிபு ஃஉல்கு ஃபி கலீபி பதிரின், பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் அந்த சஹாபாக்களிடத்தில், ஃபஸ்ஸுஹிபு, அவர்களை அந்த சடலங்களை இழுத்துச் செல்கிறார்கள் சஹாபாக்கள். ஃப
ஃபஉல்கூ ஃபீ கலீபி பத்ரின், பத்ரில் இருக்கக்கூடிய பாழடைந்த கிணற்றில் அவர்களை எரியப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் அவருடைய மேல் கற்களை எல்லாம் வீசப்படுகிறது. அவர்கள் அந்த கிணற்றிலேயே புதைக்கப்படுகிறார்கள். இது கூட அவர்கள் மீதுள்ள மரியாதையின் பெயரில் அல்ல, அவர்களிருந்து வரக்கூடிய வாடை துர்நாற்றம் அடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் 2874 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதத்தில் நடந்த இந்த அற்புதமான போர், இது நிறைய படிப்பினைகள் நமக்கு உண்டு. இந்த பத்ர் யுத்த போரில் நிறைய படிப்பினைகள் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் பலரும் மரணித்தவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள், மரணித்து விட்டால் எல்லாம் க்ளோஸ், அவங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க என்று சொல்லிக்கொண்டு மரணித்தவர்களிடத்தில் சென்று ஏதாவது சொன்னால் அது ஷிர்க் ஆகிவிட்டது, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்று சமூகத்தை குழப்பிக் கொண்டிருக்கும் சில ஞான சூன்யங்களை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களிடத்தில் கூட சென்று பேசினார்கள். அந்த ஹதீஸை தான் இப்ப நம்ம பார்த்தோமே. அபூ ஜஹலுக்கிட்ட பேசினாங்க, உத்பத்து கிட்ட பேசினாங்க, ஷைபா கிட்ட பேசினாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது ஒரு காஃபிர்களிடத்தில். அப்படி காஃபிரிடத்தில் பேசினால் கூட அவர்களும் செவிமடுப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இறைநேசர் செல்வர்கள் அவர்கள் செவிமடுக்க மாட்டார்களா? நாம் சொல்லுவதை அவர்கள் கேட்க மாட்டார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று பேசினார்கள் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் செய்து விட்டார்களா? இதை யோசிக்க வேண்டாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சடலங்களிடத்தில் சென்று பேசினார்கள். ஆனால் நாம் மகான்மார்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்களுடைய தர்பாரில் சென்று கொண்டு அவரிடத்தில் நாம் பேசினால், அவரிடத்தில் நாம் கூறினால், பேசினால், இதெல்லாம் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய சமூகம் எப்போதுதான் திருந்துமோ, எப்போதுதான் அவர்கள் ஞானம் பெறுவார்களோ? அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்திருவானாக. மகான்மார்களான அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள் அவரிடத்தில் நாம் சொல்லக்கூடியதை மிக தெளிவாக அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சாதாரண மனிதனே, நமது கால் சுவடுகளில் நமது கால் பாதமும் நமது காலணியும் நடக்கும்போது எழக்கூடிய ஓசையை கூட மிக நுட்பமாக கேட்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சாதாரண மனிதன் கபரில் இருக்கும்போது, சாதாரண ஒரு மனிதன் மௌத்தாகி அவனை கபரில் கொண்டு வைக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதன் கூட அவனை விட்டுவிட்டு அந்த கபர் அடக்கமாக்கிவிட்டு தஃபன் செய்துவிட்டு செல்லக்கூடிய நபருடைய கால் ஓசைகளை மிக நுட்பமாக கேட்பார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது. அப்போ எல்லா நிலையிலும் மரணித்தவர்கள், அவர்கள் நல்லோர்களானாலும் தீவர்களானாலும், எல்லோருமே அவர்கள் ஹயாத்துடன் இருப்பவர்கள், சொல்லக்கூடியதை கேட்பார்கள் என்பது இங்கு நிதர்சனமாக தெரிய வருகிறது. அவரிடத்தில் சென்று பேசுவது தவறு கிடையாது, ஷிர்க்கு கிடையாது. அப்படி பேசுபவர்களை ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சட்டம் அவர்களிலேயே திரும்பிவிடும். அல்லாஹ் தலைமை பாதுகாத்திடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் இந்த யுத்தத்தை பற்றி நாம் படிக்க வரும்போது இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அல்லாஹு தஆலா பத்ர் சஹாபா கூட நாளை மறுமை நாள் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றையும் பாக்கியத்தை நமக்கு தந்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ்.